திருநங்கள் கணக்கம், ஹீரோக்கள் கணக்கம். இன்னைக்கு வந்து சீசன் 3 எபிசோடு 14 தான் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு இந்த வாரம் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னென்னா, ஃபேஸ்புக்கில் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப உயிருக்குறாக இருந்த ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்டு கமெண்ட்டுக்கே இவங்க அப்போசிங்காக ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அது அவங்க ஃப்ரெண்டு அஃபண்ட் ஆகி அவங்க ஃப்ரெண்டு வந்து இவங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இதுதான் நம்ம அன்றாடம் பார்த்துட்ருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவோம், அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு டெட்டாக் பார்த்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். டெட்டாக் என்னென்னா, 10 ways டு ஹாவ் அ பெட்டர் கான்வர்சேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் டெட்டாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90 lakhs பீப்புள் பார்த்துருக்காங்க. அது இதோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலஸ்ட் ஹெட்லி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இன்டர்வியூவராக இருந்தாங்க. அவங்க வந்து எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்கலேருந்து பிளம்பர் வரைக்கும் பேசுகிறாங்க. அவங்க கொடுக்குற ஒரு 10 tips அவுட் டு ஹவ் பெட்டர் கான்வர்சேஷன், அதுதான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற டாபிக். அதுலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 5 points தான் நான் எடுத்து பேசலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, டோன்ட் மல்டி டாஸ்க் அப்படிங்கிறாங்க. இது எல்லோரும் தான் சொல்கிறாங்க நல்ல கான்வர்சேஷனில். ஆனால் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுற தப்போ அதே தான். யாராவது வந்தாலே வந்து மல்டி டாஸ்க் பண்ணுவோம். குறிப்பாக ஆண்கள் வந்து, என்ன மாதிரி ஆண்கள் வந்து இந்த சொதப்புறது வந்து, இந்த பேப்பர் படிச்சுக்கிட்டே லிசன் பண்ணுறது, கான்வர்சேஷன் பண்ணுறது, அதெல்லாம் நிறையா சொதப்புறோம். அதனால் கண்டிப்பாக வந்து டு ஹாவ் அ பெட்டர் கான்வர்சேஷன் மல்டி டாஸ்க் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து, அடுத்தவங்களோட வியூ பாயிண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டோட கேஸ் மாதிரி அன்ஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்க, நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா, பெரியார் கடவுளே இல்லைம்பார், ராஜாஜி பகவத்கீதை எழுதுவார், பகவத்கீதைக்கு வசனம் எழுதுவார், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட் இருந்தாலும் நம்மளால் நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும், நல்ல கான்வர்சேஷனலிஸ்ட்டாக இருக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தவங்களோட வியூ பாயிண்ட்டுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. மூணாவது வந்து, ஒருத்தவங்க வந்து ஏதாவது கஷ்டம்னு சொன்னாங்கன்னா, மறுபடியும் எனக்கு இது மாதிரி லைஃப்பில் நடந்தது, நானும் இவ்வளோ ஃபெயிலியர் செஞ்சுருக்கேன், உங்கள் ஸ்டோரியை சொல்லாமல் அவங்களோட ஸ்டோரியை ஃபுல்லாக உள்வாங்கிக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ், ஒவ்வொருத்தவங்களோட லைஃப், ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் இண்டிவிஜுவல். இது யாருமே ஈக்குவேட்டே பண்ண முடியாது. அதனால் யாரோட இதையும் நம்மளால் ஈக்குவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் தயவு செஞ்சு ஈக்குவேட் பண்ணாதீங்க. ஏதாவது தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம, அவங்க அந்த டெட்டாக்கில் உள்ள சொல்லியிருக்காங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து ப்ரிட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சதாக இருந்தது. 5th point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன். லிஸ்னிங்கில் நம்ம வந்து நிறையவே சொதப்புறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஸ்பீக்கிங் போது பார்த்தீங்கன்னா 225 words கிட்ட கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறாங்க பர் மினிட்டு. ஆனால் நம்ம மைண்டு வந்து அட் எ டைம் வந்து ஒரு 500 words நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். 225 words ரிமைனிங்காக 275 words வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ண பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து அந்த பி இந்த மொமெண்ட்டில் இருக்கிறது இல்லை, ஒழுங்காக லிசன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறாங்க. லிசனிங் வந்து ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வந்தோம்னா, இல்லை பெட்டர் சூப்பராக கன்வர்ஸ் பண்ணலாம். கன்வர்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அவங்க வியூ சொல்லிட்டு போகிறது, இவங்க இவங்க வியூ சொல்லிட்டு போகிறது, ஒரு நியானான மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு உள்வாங்கி அடுத்தவங்களோட வியூ பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ஒரு கான்வர்சேஷன் இருந்ததுன்னா, ஈவன் யூ கேன் ஃபீல் த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியும், எம்பத்தைஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து லிசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து ஸ்டீவன் கோவி சொல்கிறது தான் வந்து, மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட பதில் ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்போமே தவிர, வி டோன்ட் லிசன் வித் இன்டென்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தவங்களை புரிஞ்சுக்கணுன்னா, டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா லிசனிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் வந்து நம்மளுக்கு 2 காது கொடுத்துருக்காங்க, 1 வாய் கொடுத்து வைக்காங்க கடவுள் அப்படிம்பாங்க. லிசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதே மாதிரி அவங்க 10 conversation சொல்லியிருக்காங்க, 10 ways டு ஹேவ் பெட்டர் கான்வர்சேஷன். அதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே வந்து அது நம்ம லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இருக்கிற டெக்னாலஜி இதில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் அமைச்சாலும் நம்ம வந்து இப்போ நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக டிவைடடாக இருக்குது, ஃபுல்லாக போலரைஸ்டாக இருக்குது. நம்ம அப்போ யாராவது வியூ பாயிண்ட் அப்போஸ் பண்ணோம்னா அவங்கள அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டுறோம். அப்படிலாம் இல்லாமல் ஒரு இந்த 10 பெட்டர் கான்வர்சேஷன் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த வீக் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். லிசன் வித் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் பீப்புள். ஒவ்வொரு கான்வர்சேஷன்லையும் எல்லாருக்கிட்டேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியும். லிசன் வித் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் பீப்புள் அண்ட் பி ப்ரிப்பேர்ட் டு பி அமேஸ்ட். எல்லா அமேசிங் கான்வர்சேஷன் அதுதான் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டது. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம்.